ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முகேஷ். அனைவரையும் டாக் பேட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த ஒரு அமானுஷமான திகிலான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான திகிலான சம்பவங்கள் நடந்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ கீழே என்னுடைய மெயில் ஐடி மற்றும் வாட்ஸ்அப் நம்பரை பதிவிட்டிருக்கேன். ஸோ அதுக்கு உங்களுடைய அந்த அமானுஷமான திகிலான சம்பவங்களை எனக்கு வாய்ஸ் நோட்டாவோ இல்லைனா டைப்பிங் மூலமாகவோ அனுப்புனீங்கன்னா ஸோ நம்ம சேனலையும் உங்களுடைய பதிவுகளை பதிவிடலாம். இன்றைக்கி நாம் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த அந்த அமானுஷமான நிகழ்வை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த அமானுஷமான நிகழ்வை நமக்காக பிரகாசுங்கிற ஒரு நபர் அனுப்பியிருக்காருங்க. இந்த நிகழ்வு அவரோட வாழ்க்கையில நடந்ததான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அவரோட தந்தை செல்லப்பனோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்க. இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு முன்னாடி அவரோட வாழ்க்கையில நடந்த மிகவும் அதிசயத்தக்க ஒரு அமானுஷமான நிகழ்வுனு சொல்றாரு. இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட 2015 செல்லப்பனுங்கிறவரோட வாழ்க்கையில நடக்குதுங்க. இவருடைய தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா கூலி தொழில், அதாவது பாத்தீங்கன்னா கொத்தனார் தொழில் பார்த்துட்டு இருக்காருங்க. இவர் தன்னுடைய ஊர்லயே பல பகுதிகளுக்கு சென்று இந்த கொத்தனார் வேலையை பார்த்துட்டு வராருங்க. அப்படியே தன்னுடைய தொழிலை சரிவர செஞ்சுட்டு அவரோட குடும்பத்தை கவனிச்சுட்டு வராரு. இந்த நேரத்துல தான் இவருக்கு இந்த அமானுஷமான நிகழ்வும் நடக்குதுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு இனி ஒரு பழக்கம் கூட இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இரவு நேரம், அதாவது விடியற்காலை நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆறு இருக்கு, அதாவது சிற்றார் கிளையாறுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிளையாறு பாத்தீங்கன்னா போற வழியில அதிகமான வயல்களும் தென்னை மரங்களும் வாழை மரங்களும் விவசாயம் சாகுபடி செய்யறாங்க. ஸோ அந்த பகுதிகளில் விடியற்காலை நேரங்களில் தென்னை மரம் அதிகமாக நிற்கிறதால பார்த்தீங்கன்னா தேங்காய்கள் அதிகமாக விழுந்திருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் கிடையாது, அந்த ஊரில் பல நபர்கள் இதுவே வந்து ஒரு புழப்பாக வச்சுட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா விடியற்காலை ஒரு 3 மணி 4 மணி, ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு டார்ச் லைட்டோட இவங்க அந்த தேங்காய்களை தேடி போகிறது ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை தான் இந்த செல்லப்பனுங்கிற நபரும் கொண்டிருக்காரு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாரத்தோட இறுதி நாள் சனிக்கிழமை வருதுங்க. அன்றைக்கும் விடியற்காலை 3 மணிக்கு தென்னை மரத்திலிருந்து விழக்கூடிய தேங்காய்களை எடுப்பதற்காக இவரும் ஒரு டார்ச் லைட்டோட கிளம்பிடுறாரு. இவருக்கு ஒரு பழக்கம் இருக்கு, அதாவது பாத்தீங்கன்னா எல்லா தென்னை மரத்தோட மூடுகள்லையும் பாத்தீங்கன்னா தேங்காய் ஏதாவது விழுந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் அடிச்சு பார்ப்பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இருக்கிற தேங்காய்களை வந்து எடுத்துப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த தென்னை மரத்துக்கு போறது இவரோட வழக்கம். இப்படியே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தென்னை மரமா பார்த்துக்கிட்டு, நான் சொன்னல ஏற்கனவே சிற்றாரோட கிளை வந்து அந்த பகுதியில வந்து பாஞ்சிட்டு இருக்குன்னு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்லணை இருக்குங்க. அந்த கல்லணை பக்கத்துல போயிருந்துட்டு இவருக்கு பீடி வலிக்கிற பழக்கம் இருந்திருக்குங்க. அந்த மாதிரி அவருக்கு அன்றைய கிடைத்த தேங்காய்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டு அந்த ஆற்றோட கல்லணை பகுதிக்கு போயிருக்காருங்க. கல்லணை பகுதினா வேற ஒன்றும் கிடையாதுங்க, அந்த சின்ன ஆற்றோட நடுப்பகுதியில பாத்தீங்கன்னா அந்த குறுங்கற்களை நேர்த்தியா வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பகுதியை தான் அந்த ஊர்லயே கல்லணைன்னு சொல்லுவாங்களாம். அந்த கல்லணை பகுதிக்கு போயிட்டு இவரும் பீடி குளிக்கலான்னு தொடங்குறாருங்க. அப்படியே பாத்தீங்கன்னா இவர் ஒரு பீடியை எடுத்து பத்த வைக்கிறாருங்க. பத்த வச்சுட்டு அதையும் வந்து இழுத்துட்டே இருக்காரு. அந்த நேரத்துல அவருக்கு ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நபர் மென்மையா காலடி தடத்தை வச்சு நடந்துட்டு வர மாதிரியே அவருக்கு ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்துட்டு யாருடா இந்த வேலைக்கு நடந்துட்டு வராங்க, சப்போஸ் நம்ம வீட்டு பக்கத்துல தெரிஞ்சவங்க யாராவது தேங்காய் எடுக்கிறதுக்காக வராங்களான்னு சொல்லிட்டு இவர் அக்கம் பக்கமா திரும்பி பாக்காருங்க. அங்க யாருமே இல்ல. மறுபடியும் பாத்தீங்கன்னா பீடியை எடுக்கிறாரு, மறுபடியும் அந்த நடக்கிற சவுண்ட் அவருக்கு கேக்குதுங்க. உடனே பாத்தீங்கன்னா சிறுதா அவரோட மனதில பயம் வருது. முதல்ல பாத்தீங்கன்னா அவரோட வலது பக்கம் தன்னோட தலையை திருப்பி மெதுவா பாக்குறாருங்க. அங்க யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட இடது பக்கமா தன்னோட தலையை திருப்பி பாக்குறாருங்க. இரண்டு பறவை பாக்குறாருங்க, அவர் பக்கத்துல யாருமே கிடையாது. ஜஸ்ட் முன்னாடி வசந்து பாக்குறாங்க, அவரோட முன்னாடி ஒரு மிகப்பெரிய வெள்ளை உருவம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு காட்சி அடிச்சிட்டு இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா பயத்திலே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அப்படியே தன்னோட கையில வீடியோ வச்சுட்டு ரொம்பவே மெதுவா பயத்திலே அமைதியா இருக்காருங்க. இவர் பயத்துல உறைஞ்சிட்டு இருக்க அந்த நேரத்துலதான் இவருக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் இடுப்புல ஒரு வெட்டு கத்திய வச்சிட்டு இருக்காரு, அதாவது பாத்தீங்கன்னா அந்த தேக்காய வெட்டுறதுக்காக வச்சிருக்க கத்தி. அந்த கத்திய மெதுவா கையில உருவி எடுக்கிறாருங்க. அப்படியே எடுத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த உருவம் மென்மையா நடக்க தொடங்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா இவரையும் அந்த உருவம் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அந்த உருவம் இவர் முன்னாடியே பாத்தீங்கன்னா வலது பக்கமா நடந்து போயிட்டே இருக்கு. இவருக்கு ஒரு கொள்கை இருக்குங்க, அதாவது பழங்காலத்திலே பாத்தீங்கன்னா ஒரு சொல் சொல்லுவாங்களாம். என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே கெட்ட விஷயங்கள் நடக்கிறதா இருந்தா, அதாவது யாராவது நம்மள இரவு நேரத்துல ஃபாலோ பண்றதா இருந்தா எக்காரணம் கொண்டும் தன்னுடைய இடது பக்கமா அந்த
அமானுஷத்தை நடக்க விடக்கூடாது, தன்னுடைய வலது பக்கமா தான் அதை வந்து கிராஸ் பண்ணி நடக்க விடணும்னு ஒரு பழங்காலத்திலே அவங்க பாட்டி தாத்தா சொல்லி கொடுத்துருக்காங்களாம். அதை ஃபாலோ பண்ணி அந்த உருவத்துக்கு பயம் இருந்தாலும் கூட தன்னுடைய விளக்குகளை அடிச்சு தன்னுடைய வலது பக்கமா வழியை காட்டுறாரு. உடனே பாத்தீங்கன்னா அந்த உருவம் மென்மையா நடந்து முன்னாடியே போயிட்டு இருக்கு. இவருக்கு என்னதான் பயம் இருந்தாலும், என்னதான் சப்போஸ் இது உருவம் தானா இல்லைன்னா வேற ஏதாவது மனிதர்களான தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த டார்ச் லைட்டை அப்படியே அடிச்சுட்டு முன்னாடியே போய்கிட்டு இருக்காரு. அதை ஃபாலோ பண்ணிட்டு அந்த டார்ச் வெளிச்சத்துக்கு முன்னாடியே அந்த உருவம் மென்மையாக நடந்து போய்கிட்டே இருக்கு. என்னதான் பண்றது எதுதான் பண்றதுன்னு தெரியாம இதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல அவருக்கு தெரியப்பட்ட அந்த ஆத்து பக்கத்திலே ஒரு வீடு இருக்குங்க. அந்த வீடும் வருது. அந்த வீட்டை தாண்டி கொஞ்சம் முன்னாடி போகும்போது பாத்தீங்கன்னா இடது பக்கமா ஒரு வழி இறங்குதுங்க. அதுவே பாத்தீங்கன்னா வலது பக்கமா பாத்தீங்கன்னா அந்த ஆத்தோட மிகப்பெரிய ஆழமான பகுதிகள் இருக்குங்க. அதாவது அந்த ஆழமான பகுதிகளை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த இடத்துல வந்து இறந்துருக்கான்னு வேற சொல்றாரு. முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் நீச்சல் அடிக்கிறதுக்காக போய் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உள் நீச்சல் அடிக்கும் போது மூழ்கி இறந்துருக்கான்னு வேற சொல்றாரு. அந்த மாதிரிப்பட்ட அந்த இடத்துல வரும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த வெள்ளையான உருவம் பாத்தீங்கன்னா இடது பக்கமா அந்த வயல்வெளி வழியாக வந்து இறங்குதுங்க. இறங்கி அடுத்த செகண்ட் ஆனோடனே பாத்தீங்கன்னா இவர் சொன்ன வலது பக்கமா இருக்க அந்த ஆத்துல பாத்தீங்கன்னா ஏதோ மிகப்பெரிய இடி விழுந்தது மாதிரி ஒரு மிகப்பெரிய சத்தம் வந்து அந்த இடத்துல கேக்குதுங்க. உடனே இவர் அந்த வலது பக்கமா திரும்பி பாக்குறாருங்க. அங்க யாருமே இல்லை, எந்த அசைவுமே இல்லை, மிகவும் மயான அமைதியா தெரியுதுங்க. உடனே பாத்தீங்கன்னா இடது பக்கமா அந்த இவர் டார்ச் அடிச்சு கொடுத்து அந்த இடத்தை பாக்குறாருங்க. ஆனா அந்த இடத்துல எந்த ஒரு உருவமும் தெரியல. அப்படியே அவரு பயத்துல ரொம்பவே உறைஞ்சு போறாருங்க. உடனே இவர் கையில இருந்த டார்ச் வெளிச்சத்தை அந்த ஏரியா முழுக்க அந்த உருவம் இறங்குன அந்த ஏரியா முழுக்க அடிச்சு பாக்குறாருங்க. ஆனா அந்த இடத்துல எந்த ஒரு ஆள் நடமாட்டமோ, எந்த ஒரு உருவமோ, எந்த ஒரு அதிசயமோ நடக்கலைங்க. ரொம்ப மயான அமைதி அந்த இடத்துல தெரியுது. உடனே பாத்தீங்கன்னா இவருக்கு பயத்துல ரொம்பவே நடுக்கம் வந்துருச்சுங்க. அதாவது பாத்தீங்கன்னா இவர் இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தது நம்ம முன்னாடி போறது எந்த வித அமானுஷமும் கிடையாது, ஏதோ மனிதன் தான் இரவு நேரத்துல வெளிச்சம் தெரியாம நடந்துட்டு இருக்காருன்னு இவர் நினைச்சாரு. ஆனா இவர் டார்ச் வெளிச்சத்துல அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாததுக்கு அப்புறம் தான் தெரியுது இதுவரைக்கும் நடந்தது ஒரு அமானுஷமான விஷயம்னு. உடனே பாத்தீங்கன்னா பய நடுக்கத்துல அங்கிருந்து ஓட தொடங்கிடுறாரு. அதே வேகத்துல ஓடி அவரோட வீட்டையும் வந்து நெருங்கிடுறாரு. வீட்டிற்குள் வந்தோடனே பாத்தீங்கன்னா இவர் ரொம்பவே பயத்துல இருக்காரு. உடனே பாத்தீங்கன்னா இவரோட மனைவி கேக்குறாங்க, என்னங்க வித்தியாசமா வந்திருக்கீங்க, ரொம்பவே பதட்டமா, ரொம்பவே வேர்வை சிந்தி ஓடி வந்திருக்கீங்க, என்னாச்சு என்னாச்சுன்னு அவரோட மனைவியும் கேக்குறாங்க. உடனே பாத்தீங்கன்னா இவர் அந்த இடத்துல நடந்த விஷயம், அதாவது பாத்தீங்கன்னா இவர் பீடி குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு உருவம் வந்துச்சு, இவர் மனிதன் நினைச்சுதான் இவர் டார்ச் அடிச்சு முன்னாடி போயிட்டு இருந்தாரு. உடனே பாத்தீங்கன்னா அந்த உருவம் பாதி வழியில மறைஞ்சிருச்சு. அந்த மாதிரி அந்த விஷயத்த அவர் மனைவி கிட்ட சொல்றாரு. உடனே பாத்தீங்கன்னா அவங்களும் ரொம்பவே பயப்படுறாங்க. அந்த நேரத்துல இருந்து அவங்க கிட்ட சொல்றாங்க, இனிமே நீங்க தேங்காய் எடுக்கிறதுக்காக இரவு நேரத்துல இந்த பிரயாணத்தை நீங்க பண்ணக்கூடாதுன்னு அன்னைக்கே அவரோட கணவர்கிட்ட எச்சரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரோட கணவரும் இரவு நேரத்துல தேங்காய் எடுக்க போற இந்த பழக்கத்தை அப்படியே விட்டுருக்காருங்க. இந்த மாதிரி பிரகாசோட தந்தையோட வாழ்க்கையில இப்படி ஒரு அமானுஷமான நிகழ்வு நடந்திருக்குங்க. இதுல இருந்து என்ன விஷயம் தெரியுதுன்னா, ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல ஒரு ரோடு சாலையில நடந்த ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு ஒரு ஆன்மா இதே மாதிரி ரெண்டு பேருக்கு காட்சி அடிச்சிருங்க, பட் எந்த தொந்தரவுமே அவங்கள செய்யல. அதே மாதிரி தான் இந்த ஆன்மாவும் பாத்தீங்கன்னா இவரை எந்த ஒரு தொந்தரவுமே செய்யாம அங்கிருந்து கிளம்பி இருக்கு. இந்த மாதிரி படம் நல்ல ஆன்மாக்களும் நம்ம உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்கு. பல ஆன்மாக்கள் இருந்தாலும் பல பேருக்கு தீங்கு செய்தாலும் இப்படிப்பட்ட நல்ல ஆன்மாக்களும் நம்ம நாட்டுல வாழ்ந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து கட் பண்றேன். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது அமானுஷமான திகிலான சம்பவங்கள் இருந்தால் மறக்காம என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அது மட்டும் என்னுடைய இமெயில் ஐடி இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு உங்களுடைய பதிவுகளை அனுப்புங்க. அதுவும் நம்ம சேனல்ல அடுத்தடுத்த வீடியோக்கள் பதிவாக வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் திகிலான வீடியோக்களை வந்து விரும்புவவங்களுக்கு இந்த வீடியோ வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல கொண்டு மீட் பண்றோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.